மூலிகைகளும் அதன் பயன்களும் என்ற சிறிய அழகினை இந்த செயல்வழி செயல்திட்ட வழி கற்பித்தலுக்கான ஒரு சிறிய பகுதியாக தேர்வு செய்துள்ளேன். 6வது வகுப்பு மாணவர்கள் இவர்கள். இவர்கள் கிராம பகுதிகளில் வாழ்வதால் ஆங்காங்கே மூலிகைகளை காண முடியும். அந்த மூலிகைகள், அவர்கள் காணக்கூடிய மூலிகைகளை பயன் இன்னதென அறியாமல் பலரும் பார்த்திருப்பார்கள். அவரின் பயன்களை கூறுவதோடு நகர்ப்புறத்தில் வாழ்பவர்கள் இந்த மூலிகை செடிகளை வளர்க்க ஆர்வப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு இடவசதி இல்லாத காரணத்தினால் ஒரு சிறிய இந்த மூலிகை கோபுரம் ஒன்றை அமைத்துள்ளேன். இந்த மூலிகை கோபுரத்தில் 3 அடுக்கில் 3 வரிசையில் சுழலக்கூடிய அமைப்பில் தாவரங்களை வளர்த்துள்ளேன். இவை அனைத்தும் மூலிகை தாவரங்கள். இதன் பயன்கள் அனைத்தையும் எங்கள் மாணவர்கள் அறிவார்கள். அதை ஒவ்வொன்றாக இப்போது சொல்ல ஆசைப்படுகிறேன். இது கற்பூரவள்ளி தாவரம். இந்த கற்பூரவள்ளி வியர்வை பெருக்கும், காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுகிறது. இது பிறண்டை பசியை தூண்டும், ஜீரண மண்டலத்தை சரியாக்கி ஜீரணத்தை மேம்படுத்தும். இது கிராம பகுதியில் காணப்படும் கல்லிமுள்ளி எனப்படும் ஒரு தாவரம். இதன் நுனி பகுதியை அப்படியே கிள்ளி வாயில் போட்டுக்கொள்வார்கள். இதுவும் ஜீரணத்திற்கு மிகச் சிறந்த மருந்து. இது கோவைக்கீரை என்று கூறுவார்கள். கோவை தலை இரண்டுமே அதுதான். இது சட்னியாக செய்து சாப்பிடலாம், அல்லது கீரை குழம்பு போன்று இதை வைத்து சாப்பிடலாம். இது மிகவும் வைட்டமின்கள் நிறைந்தது. பாருங்க, இந்த தாவரம் என்பது அம்மன் பச்சரிசி என்னும் தாவரம். இந்த